முள்ளந்தண்டு வலி, பார்வை குறைபாடு உட்பட்ட நோய்களுக்கான இலவச சிகிச்சை முகாமும், இலவச முக கண்ணாடிகள் வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பு மகாஜன கல்லூரியில் இடம்பெற்ற போது, இந்த நிகழ்வில் அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே ஸ்ரீ சுபத்ரா ராம மகாவிகாராதிபதி ரன்முத்துகல சங்கரத்ன தேரர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த மனிதர் பிறந்தவர்கள் நாங்கள் ஒரு சிறந்த மனிதர்களாக பார்த்தது. அப்படி இல்லாவிட்டால் இந்த நாட்டிலே பல தசாப்தங்களாக 30 வருட காலமாக நடந்த இந்த கசப்பான சம்பவங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பது எனது ஆர்வம். எனக்கு உண்மையாகவே தமிழன், சிங்களவன், அதே போன்று ஏனைய சமயத்தைச் சேர்ந்தவர்கள் பிரித்து பார்க்க எடுக்க முடியாது. என்று சொன்னால் இந்த காரியாலயத்தில் இருந்தால் அரசு சார்பட்ட நிறுவனம், அதே போன்று அரசாங்க அலுவலகங்களிலே அமைச்சர்களிலே இருக்கின்றவர்களும் உங்களது கடமைகளை ஆத்ம ரீதியாக ஒரு கருணையோடு நீங்கள் செய்ய வேண்டும். நான் ஒரு தமிழர், நான் ஒரு சிங்களவர், நான் ஒரு கிறிஸ்தவர், நான் இஸ்லாம் மதத்திலே சேர்ந்தவர் என்று நீங்கள் சிந்தித்தால் நீங்கள் ஒரு பக்க சார்பாக சேவை செய்யக்கூடியவராக மாற்றிவிடும். ஆனால் ஒரு மத தலைவர் என்ற வகையிலே தற்பொழுது எங்களுக்கு இருக்கின்ற விழுமியங்களை, பழக்க வழக்கங்களை சீர்படக்கூடிய சில செயற்பாடுகளை நடந்து கொள்வது எனக்கு பெரிய கவலையா இருக்கு. இப்பொழுது மத தலைவர்கள் கூறுகின்ற வார்த்தைகளை விட வேறு யாரும் சொல்வது வார்த்தைகளை கூறுவதற்கு எமது நாட்டு மக்கள் தற்பொழுது திரும்புகின்றார். நாங்கள் எங்கள் குடும்பத்தை விட மற்றவர்களோடு இருக்காமல் ஒரு ஆலயங்களிலே இன்று மீது இந்த செயற்பாடுகளை செய்கின்றபோது நீங்கள் சிந்திக்க வேண்டும். நான் இந்த மதத்திலே இருந்தாலும் நாங்கள் இந்த மதத்தை கொண்டு செல்கின்ற மத தலைவர்களுக்கு நாங்கள் மதிக்கப்பட வேண்டும், கௌரவத்தப்பட வேண்டும்.